நம்ம இன்னைக்கு வெங்காய சாம்பார் செய்ய போகிறோம். இந்த சாம்பார் வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம தட்டி போட்டு தண்ணியிலே வேக வச்சு செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு வெங்காய சாம்பார் செய்ய போகிறோம். வெங்காய சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பாசிப்பருப்பு 50 கிராம்ஸ், துவரம்பருப்பு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி 2, இப்போ வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலம் பருப்பு. இப்போ வந்து இந்த சாம்பார் பொடி வந்து நம்மகிட்ட என்ன சாம்பார் பொடி, நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பொடி வச்சுருக்கேன். இன்னொன்று சக்தி மசாலா ஏதாவது சாம்பார் பொடி, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஆயில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, பெருங்காயம், இதுதான் வந்து தேவையான பொருட்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து பாசி பருப்பையும் துவரம் பருப்பையும் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம சோக் பண்ணி வைக்கணும். சோக் பண்ணி வச்சுட்டு தக்காளி, இந்த மூணு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, தக்காளி, இந்த மூணையும் போட்டு இப்போ நம்ம வேக வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 20 மினிட்ஸ் வந்து துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கிறேன். அது கூட வந்து இப்போ தக்காளியும் நம்ம கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். எல்லா தக்காளியும் நம்ம இப்போ கட் பண்ணி இதையும் போட்டு வேக வைக்கணும். 2 தக்காளி போட்டுக்கோங்க, கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக ஒரு கீரல் பண்ணி போட்டுக்கோங்க. இது இல்லாமல் இது கூடயே வந்து என்னென்னா பெருங்காயம், பெருங்காயம் ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். இந்த இதை எல்லாத்தையுமே போட்டு போனால் நம்ம பாயில் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு, ஏன்னா சீக்கிரமாக நம்ம செய்ய போகிறோம். இந்த சாம்பார் வித்தின் 10 மினிட்ஸில் இருக்காது. இதை வந்து இப்போ வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் இருந்தாவே போதும். இப்போ நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை தாளிச்சுக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. இந்த மாதிரி தக்காளி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். நான் வந்து மஞ்சத்தூள் வந்து சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு ஒரு கலர் கரண்டிலேயே போட்டு இப்படி இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தாளிச்சு விட்டுடலாம். இப்போ சாம்பார் செய்ய போகிறோம். சாம்பார் செய்யறதுக்கு ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிடுறோம். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் வந்து காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடுகு பொரிஞ்சனையும் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போதும். இது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வாங்குவாங்க, இப்போ வெங்காயம், இது வந்து நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வந்து என்னென்னா நல்லா வதங்கணும். இது வந்து வெங்காய சாம்பார் வந்துனால் நல்லா வதங்கிட்டு தண்ணியில் தான் வந்து இதை வந்து கொதிக்கணும், தண்ணியிலேயே வேகணும். அதுதான் வந்து இந்த சாம்பாரோட ஸ்பெஷாலிட்டி. இது வதங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா ஒரு அரை ரெக்கார்டு அரை வெந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். தண்ணி ஊற்றிட்டு சாம்பார் பொடியெல்லாம் போட்டுக்கணும். இதை வந்து தட்டணும். இது மாதிரி வெந்துட்டுக்கிறப்போ எல்லாம் திட்டி மத்து இருக்கும், மத்து வச்சுட்டு நீங்கள் தட்டி விடுங்க. இந்த சாம்பார் வந்து வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயங்கிறதால தேவைப்படுறவங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்ல கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. சட்டி, மண் சட்டி வச்சாலும் நம்ம ஓகே, மண் சட்டியில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக இந்த சாம்பார் வந்து தண்ணியிலேயே வேகணும், அதனால தண்ணி ஊற்றிடும். இப்போ இது கூட சாம்பார் பொடி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறத போடுறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அதாவது என்ன, தண்ணியில் வேகணும். சாம்பார் வந்து தண்ணியில் வேகிறது தான் இதனோட இது. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா இதாகிடுச்சு, தண்ணியிலேயே வெந்துடுச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளி, பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு இது மூணு போட்டு வச்சுருப்போம். இதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இந்த சாம்பார் வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதே மாதிரி என்னென்னா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா இட்லி, தோசை, சாம்பார், இது சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதையே. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம்.
செக் பண்ணிக்கோங்க. சாம்பார் ஆல்ரெடி வந்து வெங்காயம் வெந்துருச்சு, பருப்பு எல்லாமே வெந்துருச்சு. இந்த மசாலா மட்டும், சாம்பார் பொடி இந்த மசாலா மட்டும் ஏறணும். அதனால் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொத்தமல்லி இருந்துச்சுன்னா தூவிக்குவோம், இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் இது இல்லை. சுவையான வெங்காய சாம்பார் ரெடி. இந்த வெங்காய சாம்பார் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.